தமிழ்நாட்டில் தரணியாண்ட தஞ்சை பேரு. தரணியாண்ட தமிழனினுடைய தலைநகராக இருந்த தஞ்சையில் இருக்கிற தமிழர்களின் மாமன்னன் ராஜராஜன் கட்டி எழுப்பிய பெரிய கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்துங்கன்னு சொன்னா ஏன் தமிழ்ல நடத்தணுங்க? மூல சுவாசிங்கிறது ஒரு பெரிய தப்பா, அதுதானே இயற்கை. இவர் சொல்ற இல்ல இல்ல, நான் ஒரு குழாய் கொடுக்குறேன் காது வழியா சொல்லி, அதுல இருந்து சுவாசம் வந்தா அதுல ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அந்த வைப்ரேஷன் நல்லா நடக்கும்னா இது எப்படி இது? அப்ப அந்த வைப்ரேஷன் என்னங்கிறதே அதை நிரூபிக்க வேண்டும் இல்லையா? யாராவது ஒருவர் நிரூபித்திருக்கிறாரா? அப்படி தமிழிலே குடமுழுக்கு நடத்தக்கூடாது என்று கடவுள் சொன்னது உண்டா? வடமொழி கேட்டு கடவுள் வந்ததாக, வடமொழிக்காக கடவுள் பூமிக்கு வந்ததாக ஏதேனும் இடத்தில் ஒரு செய்தி உண்டா? ஆனால் தமிழ் கேட்டு கடவுள் வந்திருக்கிறார், தமிழாகவே கடவுள் வந்திருக்கிறார். சிவன் என்பவர் எங்கள் தமிழ் சங்கத்தினுடைய தலைமகனாக நின்றிருக்கிறார் என்றுதானே தமிழர்களுக்கு போதிக்கிறது. அப்ப ஒரு ஒரு கடவுள் ஒரு 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 கோயில், நம்முடைய ஊர்ல இருக்கிற கோயில், நம்முடைய கோயில், அதிலே குடமுழுக்கு நடத்துவதை கூட இன்றைக்கு தடை செய்கிற இடத்துல அவர் நிற்கிறார் என்றால் அதற்குள் என்ன வகையான உணர்வு இருக்குங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இதை இப்ப ரெண்டு பேர், இதை யார் வந்து இதுக்கான வேலை செய்ய முடியும், இதை எதிர்த்து வேலை செய்வர்கள் யார் செய்ய முடியும்? நாம் தான் செய்ய முடியும், நாம் தமிழர் தான் செய்ய முடியும். இது திராவிட அமைப்புகள் செய்யுமா? அவர்கள் சொல்லுகிறார்கள் கோயிலுக்குள்ளே போக வேண்டாம் இருக்கிறோம், பிறகு கும்பாபிஷேக எதிர ஒண்ணு இவர் திட்டமே தான், நாம கோயிலுக்குள்ளேயே போகாம இருந்தாட்டித்தான் அவன் இனி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருந்திருக்கா, இல்லைன்னா ஒழுங்கா குடமுழுக்கு நடந்துட்டு இருந்திருக்கும் நாம போயிருந்தா. இப்ப இந்த 50-60 வருஷம் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு நம்ம பேசிட்டு இங்க வெளியே நின்றதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்முடைய சொத்துக்களாக இருந்த கோயில்களை நாம் இழந்திருக்கிறோம். நம்முடைய நாகரிகத்தினுடைய வளர்ச்சியை அந்த கோயில்கள் தான் பிரகடனப்படுத்தி காட்டின. சும்மா விளையாட்டா ஒவ்வொரு கோயிலும் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு கோயிலும் இருந்த சிற்பக்கலைகள், நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க, பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா தமிழர் என்கிற தேசிய இனத்தை அறிமுகப்படுத்துகிற போது எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? ஒவ்வொரு தேசிய இனத்தை ஒவ்வொரு சொல்லி அறிமுகப்படுத்துகிறான். தமிழர் என்சைக்ளோபீடியா சொல்லுவது என்ன தெரியுமா? கோயில் கட்டுவதில் வல்லுநர்கள், கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் படிக்கிறான் இல்லையா, இது ரத்தத்தில் ஊறியது என்கிறார் தமிழனுக்கு, ஜீன்லயே இருக்குங்கிறான். ஒரு அறிஞர் அவருடைய நான் பேச்சு கேட்டுக்கொண்டு ரொம்ப போகிற போக்குல அழகா சொன்னார், நம்முடைய பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளை சாதாரணமா விளையாட விட்டுருக்க, சும்மா குழந்தைகளை நீங்க யாரும் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, மணல் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைகள் கட்டாயம் மணல்னு ஒரு கோபுரம் கட்டி இருக்குங்கிறார். இயல்பா நம்ம குழந்தைகள் அதை செய்யும், ஏன் அந்த குழந்தைகள் அதை செய்கிறார்கள்? ஏனென்றால் இயல்பிலேயே அவர்களுக்கு அது உடனே ஒரு கோபுரம் கட்டுவான், அதுல ஒரு கதவு வைப்பான், பின்னாடி இன்னொரு கதவு வைப்பான். அந்த காலத்திலேயே சுரங்கம் வச்சு பழகி இருக்கிறதான் ஜீன் போல சண்டைக்கு யுத்தத்துக்கு போன மன்னர்களுடைய, அப்ப அவ்வளவு நுட்பங்கள் நம்மிடம் இருந்தது. ஒரு ஒரு இனம் கோயில் கட்டுவதிலே வல்லுநராக இருந்த இனம் என்று சொன்னால் என்ன அர்த்தமாக இருந்திருக்கு யோசிச்சு பார்க்கிறோம் நம்ம. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப கோயில் உருவாகும்? ஒரு மனிதன் தனக்கான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து, ஒரு சமூகம் தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து, நல்ல உணவு செய்து, அதில் விளைச்சல் எடுத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே அப்பதான அற்புதமான கோபுரங்களை கட்டி அந்த கோபுரங்களின் மூலமாக இன்னும் அந்த அந்த கோயில்களுக்கு கூட முழுக்குகள் நடத்தி மகிழ்ச்சியா இருப்பான். சோத்துக்கே இல்லாத போய் கோபுரம் கட்டுவானா? அப்ப எல்லா வளமும் பெற்றிருந்த ஒரு தேசிய இனத்தினுடைய மக்கள் என்பதனுடைய அடையாளம் இல்லையாதுன்னா இதை இதை வந்து நம்மிடமிருந்து பிரிச்சாச்சு, பறிச்சு கொண்டு போய் நிறுத்தியாச்சு, விளை வெட்டு நடந்துச்சு. இப்ப இங்க இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளிலையும் கூட நம்ம பாக்குறோம், நான் அதை நேற்று குறிப்பிட்டு பேசுகிறேன், பல புதிய சுவாமி ஜீக்கள் சுரந்து வந்திருக்கிறார். அந்த ஜீக்கள் ஜீ தான் அதுல, அதுல ஒரு வைப்ரேஷன் இருக்குங்கிறான், அது எனக்கு புரியல, அது இப்போ என்ன வைப்ரேஷன் இருக்கு? ஜி ஜி ஜி, அதாவது ரொம்ப தப்பு. நாம ஐயாங்கிறோம், நம்முடைய எவ்வளவோ பெரிய மகான்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, உண்மையிலேயே நாம் பார்த்துருக்குறோம், ஒரு நல்ல மனிதர்கள் வந்திருக்கிறாங்க, ஐயாங்கிறோம். இவன் அது ஜி தான் சொல்லிட்டு இருக்கான். இங்கே பல ஜீக்கள் கிளம்பி வந்தாச்சு, அங்க ஒரு ஜி தனி நாடே வாங்கி போயிடுச்சு, அந்த ஜிய பிடிக்கிறதுக்கு அங்க டெல்லி ஜீஸ் பல ஜி சின்ன பாடு விடுது, அது எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப அப்படி என்ன, ஏன் இது நடக்க முடியுது, எப்படி இதையெல்லாம் நடத்த முடியுது? இவங்க காலகாலமாக திட்டமிட்டுதான் இதை நடத்தி கொண்டு வந்தாங்க. இந்த இந்த சாமியார்களினுடைய கைகளிலே தான் நம்ம இன்னும் சிக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள். அப்ப அதை இதை மாற்றணுமா வேண்டாமா? மாற்றணும் நம்ம விரும்புகிறோம். தமிழருக்கு என்று 50,000 ஆண்டு பாரிய வரலாற்று பெருமைக்குரிய இந்த தேசிய இனத்திற்கு என்று ஒரு வழிபாட்டு முறை கூடவா இல்ல இருக்கு?
அப்ப அந்த வழிபாட்டு முறையை மீட்டெடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு என்று முடிவு செய்ததனுடைய விளைவுதான். அந்த அறிஞர்களை வைத்து, அந்த நம்முடைய சான்றோர் பெருமக்களை வைத்து வீரத்தமிழர் முன்னணி என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அது நம்முடைய பண்பாட்டு வீழ்ச்சி அமைப்பாக உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அதுதான் அதனுடைய தேவை. அப்ப சமூக தளத்தில் நாம் அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது, பொருளாதார தளத்தில் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது, இன்னும் அதுல நம்ம கூர்மையாகவே வேலை செய்யணும். அது வந்து இவ நம்ம கிட்ட சொல்றது இல்லைங்களா, எடுத்துடனே பேசணும்னு நாம் தமிழர் கட்சி எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு பணம் பெறுகிறது. நீங்க பாத்துருப்பீங்க நிறைய விவாதங்கள்ல தமிழ்நாட்டுல பேசுறது தொடங்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கு எங்கே இருந்து பணம் வருகிறது. எல்லாத்துக்கும் பணம் இந்தியால நாசிக்கிலிருந்து தான் வருது. ரிசர்வ் பேங்க்ல தான் அடிக்கலாம். இப்ப நாங்க ஒண்ணு தனியா சென்னையில் அடிக்க முடியாது. எங்கே இருந்து வருகிறது, எங்கே இருந்து வருகிறது? அப்ப நான் அவன் என்ன நினைக்கிறான், நாம் தமிழர் கட்சினா ஏதோ இந்த பணத்தை வாங்குறதுக்காகத்தான் ஒரு அமைப்பு நடத்துற அந்த மாதிரியான சூழல். ஏன் அதுக்காக வர்றான் அப்படின்னு சொன்னா அதுலயும் ஒரு நுட்பமான செய்திகள் இருக்கு. அவங்களுக்கு தெரியும் உலகம் முழுவதிலும் இருக்கிற பொருளாதார வட்டம், நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு நினைத்தால், ஒரு தமிழ் அமைப்பு நினைத்தால், தமிழர்களை ஒன்றுபடுத்தினால் உலகம் முழுவதும் பொருளாதாரத்திற்குள்ளான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வர முடியும். குறிப்பாக சொன்னா லட்சக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் வேலை செய்கிறார்கள். இந்த இளைஞர்கள் யாருமே தன்னுடைய வீட்டிற்கு தான் சம்பாதித்த பணத்தை அனுப்பணும்னு சொன்னா வங்கிகள் ஊடாக அனுப்புறது, இந்த நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த நிறுவனங்கள் ஊடாக அனுப்பும் போது கட்டாயம் ஒரு வேற்றிடத்தா இருக்கு. பங்களிப்பு கொடுக்காமல் உள்ள கொண்டு வர முடியாது படத்தை. ஏன் அப்படின்னா முழுவதும் அவர்கள் தான் அதை எடுத்து கையில் வச்சிருக்காங்க. நீங்க வெஸ்டர்ன் யூனியன் மாதிரியான செய்திகள் எடுத்துட்டீங்கன்னா அந்த நிறுவனங்கள் அவருடைய தமிழ்நாட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல கோடிக்கணக்கான ரூபாய்கள் தினந்தோறும் வருமானங்களாக தான் பதிவாயிட்டு இருக்கு. ஆனால் இதுல யாருமே தமிழர்கள் இல்லை, மிக மிக குறைவு சொற்பம். இப்ப இப்படி ஒரு பொருளாதார விழிப்புணர்வு உருவாகும்னா தொழில்களை தமிழர்கள் கைப்பற்ற தொடங்குவார்கள் சொன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக போய். அப்ப அதனாலேயே அவர் தொடக்கத்துல என்னங்கிறான், நம்ம பொருளாதாரத்தை பத்தி வாய்ந்திருந்து பேசிடவே கூடாது என்பதற்காகத்தான் நம்மை முடக்கவே தொடங்குறான். எடுத்துடனே உங்களுக்கு பணம் எங்கே வருகிறது, உங்களுக்கு பணம் எங்கே வருகிறது. நாம ஒரே தடவை திருப்பி கேட்டோம், சரி எங்களுக்கு வருது, இங்க இருந்தா வருது எல்லாம் காட்டிட்டோம், உங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து வருது? எப்படி இவ்வளவு ஒரு கவுன்சிலர் போன 20 காலத்துல போறீங்களே, எங்கிருந்தா வருது? உண்மையிலேயே அச்சடிக்கிறாங்களா கூட நமக்கு சந்தேகமா இருக்கு. எப்படி கொண்டு வர முடியுது, எங்கிருந்து இவர்களுக்கு வருது? ஒரு கட்சி, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, நீங்க இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க, 25 கோடி வாங்கி இருக்கிறாங்க. 25 கோடி பணம் வாங்கிட்டு ஒரு விவாதத்துல அந்த கட்சியினுடைய ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒரு அம்மா சொல்றாங்க, எங்களை நீங்க பாராட்டு வந்துறாங்க. நீ பாரு 25 கோடி வந்தது பாராட்டம் தாயேன்னு வந்தேன். வேற என்ன சொல்றது உங்கள, ஏன் என்ன அரசியல் நிலைமை எப்படி இருக்கு? ஆனா இவன் நம்மள என்ன சொல்றான், இவர்கள் பணத்துக்காக, நான் அதான வெளிப்படையாக எல்லா கூட்டங்களிலும் கேட்கிறேன், பணத்துக்காக கட்சி நடத்துவது என்று நாங்கள் முடிவெடுத்திருந்தால், பணம் தான் தேவை என்று இருந்தால், கம்யூனிஸ்ட் கட்சிக்கே 25 கோடி கொடுக்கிறவன் நாம் தமிழர் கட்சி விட்டா வச்சிருப்பாங்க. இந்த திட்டு திட்டம் எனக்கு இப்போ நான் சொல்றேன், நாம் தமிழர் உறவுகள் தான் இருக்கீங்க, நான் வெளிப்படையா சொல்றேன், இந்த திட்டு திட்டம் இங்க எல்லாம் நான் பேசுறது ஒன்றும் இல்லை, ஊர்ல போனா இவ்வளவு வெளிப்படையா கேட்கிறோம், இவ்வளவு திட்டம் இல்லைங்க. தேர்தல் வந்தா மறுபடியும் கூட்டணி கூப்பிடுறாங்க அரசியல் அவனுடைய கோட்பாட்டுக்குள்ள நாம பொருந்தி வர மாட்டேங்கிறேன். உலகம் வந்து எல்லா போராட்ட குழுவுக்கும் ஒரு அரசியல் ஒரு இலக்கணத்தை வச்சிருந்துச்சு. அந்த இலக்கணங்களுக்குள்ளேயே சிக்காதங்காட்டிதான் தலைவர் அவனால கடைசியை புரிஞ்சுக்கவே முடியல. முதலமைச்சர் பதவி தர்றன்னா கோடி கோடியா பணம் தர்றன்னா, அதை தர்றன்னா, இதை தர்றன்னா, எல்லாம் தர்றன்னா, அவர் முதல் நாள் சொன்னது அவர் எல்லா நாளும் அதையே தான் சொல்லிக் கொண்டிருந்தார், தனி தனித்தமிழில சோசியலிச குடியரசு. அவனுக்கு அதுதான் விளங்கா போச்சு, என்ன ஒரு மனுஷன் மட்டும் உலகத்தை இப்படி வித்தியாசமா நிக்கிறாரு அப்படிங்கறதான் சிக்கல். இப்ப அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனையும். நாம் தமிழர் கட்சிக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு அவன் கதறுவதற்கு காரணம் என்னன்னா, தன் சொந்த காசை போட்டு ஒருவர் கூட்டம் நடத்துகிறான் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்படியான மனித பிறவிகள் இந்த பூமியில் இருக்கான்னு அவன் விரும்ப அவனால் நம்ப முடியல.